2019 நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங் நம்ம வந்து வந்தோடனே ஸ்டார்டிங் சென்டரிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். நம்ம தப்பாக டிசிஷன் எடுத்துட்டோமோ, ஃபிக்ஸு போட சொல்லுவாங்க, இப்படி தூக்கி இப்படி போட சொல்லுவாங்க, அப்படி போட்டால் ஷோல்டர் இன்ஜுரி ஆயிரும். ஆமாம், மார்னிங் 5:30 to 9:30 வரைக்கும் உங்கள் ட்ரைனர்ஸ் எப்போயுமே அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நான் உங்கள் ரோமியோ, நீங்கள் பார்த்துட்டு மிஸ்டர் ரோமியோ லக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, எலைட் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஸோ இந்த ஸ்டுடியோக்கு தான் வந்திருக்கோம். ஓகே, ஸோ வாங்க ஜிம்முக்குள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த ஸ்டுடியோடைய ஃபவுண்டர் யார் அப்படிங்கிறத நான் உள்ளே போய் சொல்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜிம்முக்குள்ள வந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் ஜிம்முடைய ஃபவுண்டரை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபவுண்டர் அண்ணன் தான், மதன் அண்ணா. ஸோ மதன் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழ்நாடு அந்த சவுத் இந்தியாவில் செகண்ட் லெவலில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி அவங்ககிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கம். என்னோடனே மதன், நான் வந்துட்டு டிகிரி வந்து பிஇ முடிச்சிருக்கேன். பிஇ முடிச்சுட்டு நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ் மேன் உள்ள ஆர்வத்தில் அதுக்குள்ள வந்தேன். அதனால அந்த ஃபீல்ட் அப்படியே கன்னியூ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகேண்ணா, இப்போ ஜிம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து எப்படி நான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? அதாம்மா, நான் எனக்கு ஸ்போர்ட்ஸ் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வாலிபால் விளாண்டேன், அடுத்து ஒவ்வொரு கேமும் மாறிட்டே இருப்பேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேம் ஷிஃப்ட் ஆகிட்டு வந்துட்டு ஒர்க்குன்னு போனேன்னா ஒரு இடத்த அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. சரி அப்படின்ட்டு ஒரு உடம்பு மேலே ஒரு ஆர்வம், எங்கள் அண்ணன் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க வந்து நான் அவங்க காலேஜ் டைம்லேயே வந்துட்டு பாடி பில்டிங் பண்ணி மிஸ்டர் விருதுநகர் அந்த மாதிரி காம்படிஷன்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சரி உடம்பு கொஞ்சம் ஏற்றுவோம், உடம்பு லீனாக இருக்குமே, வேறு எந்த ஸ்போர்ட்டும் போக டைம் கிடைக்காது. மார்னிங் ஒரு 6:00 ஒர்க்குக்கு போனோன்னா ஈவினிங் வந்து 8-9 ஆயிரும் வரதுக்கு நான். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நமக்கு ஜிம் மட்டும் செட் ஆகும் அப்படின்னா அதுக்கு நான் போக ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு நமக்கு. 2019 நம்ம ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஆமாம், ஓகேண்ணா. நான் ஃபஸ்ட் அவுட் அவுட் போடும்போது உங்களுக்கு இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுண்ணா? ஓகே, நான் ஃபஸ்ட் அவுட் அவுட் போடும்போது நான் வந்து சென்னை ட்ரெயினராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுனில் இங்கே வந்தேன் கொரோனா லாக்டவுன் வந்துட்டு நான் இங்கே மாட்டிட்டேன். ஸோ இனிமேல் சென்னைக்கு நம்ம வேறு இடத்துக்கு ஒர்க்கு போனக்கூடாது, நமக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே நம்ம ஊரில் நம்ம பீப்புள்ஸ் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கணும்னு ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு 2-3 மந்த்ஸ் நல்லா செக் பண்ணி மிஷின்ஸ்லாம் வாங்கி போட்டோம். ஓகே, வாங்கி போட்டு ஒரு 1 மந்த் கேட்டிங்கன்னா, நான் இப்போ மற்ற ஜிம்ஸ்லாம் எப்படின்னு தெரியும் நமக்கு, நம்ம ஒரு நாலேஜபிள் ட்ரைனர் நம்ம இருக்கோம்னு ஒரு 20 டேஸ் எனக்கு அட்மிஷனே கிடையாது. ஸோ நம்ம இதில் ஸ்டேபிளாக நிற்க முடியும்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடையாது, இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட் நமக்கு பசங்க சப்போர்ட்ஸ், நான் வந்து எல்லாத்தையுமே ஒரு ஜிம்குள்ளே எல்லாத்தையும் பழகும்போது ஒரு பிரதர் யூனிட்டாக பழகுவேன், நல்லா ஜாலியான கேரக்டராக பழகுவேன். ஸோ என்னை சுற்றி ஒரு சர்க்கிள் இருந்துச்சு, ஒரு 10-20 மெம்பர்ஸ் இருந்தாங்க பசங்க, அவங்க சப்போர்ட்டில் ஜிம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதர் பீப்புள்ஸ்னு பார்த்தா எனக்கு யாருமே வரல, வெளியிருந்து வெளியே வர கிளைண்ட்ஸு அப்படின்னு யாருமே வரல. ஸோ அந்த 20 டேஸ் நான் என்ன நினச்சேன்னா, நம்ம தப்பாக டிசிஷன் எடுத்துட்டோமோ, நம்ம இந்த ஊரில் நம்ம ஊரில் போட்டோம், நமக்கு அந்தளவுக்கு இன்கம் இல்லை, இன்கம் மீன்ஸ் நமக்கு அந்த ரெண்ட்டு ஒரு 3-4 மந்த்ஸ் நம்ம ரெண்டுக்காக ஸ்டேபிள் ஆகணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நம்மளோட ஆதரவு, நம்ம மக்களோட ஆதரவு நல்லாவே இருந்துச்சு. ஆனால் இந்த ஜிம்முக்குன்னு ஸ்பெஷலாக என்னதுண்ணா? இந்த ஜிம்முக்குன்னு ஸ்பெஷலாக என்னம்மா, 20 நம்ம மார்னிங் 5:30 to 9:30 வரைக்கும் உங்கள் ட்ரைனர்ஸ் எப்போயுமே அவைலபிளாக இருப்பாங்க. எல்லாமே நாலேஜபிள் ட்ரைனர்ஸ், எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து நார்மலாக இங்கே ஒர்க் அவுட் பண்ணோம், மற்ற ஜிம் ஒர்க் அவுட் பண்ணோம், அதை வச்சு வந்தோம், யூடியூப் பார்த்தோம், அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே வந்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சவுத் இந்தியா, எங்கள் அண்ணன் தான். அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க வந்து மிஸ் தமிழ்நாடு பண்ணிட்டு அந்தளவுக்கு நாலேஜ் உள்ள பேசணும் தான் இங்கே வச்சுருக்கேன் ட்ரைனர்ஸ். ஓகே ஓகே, ஓகேங்களா? அது போக நம்ம ஜிம்மில் வேறு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர் கண்டிஷன், ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குது நம்ம இதில், ரெஸ்ட் ரூம், அதுபோல் ஸ்டீம் ரூம் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். 2 மந்த்ஸ் நமக்கு ரெடி ஆகிடும். ஓகே, கோல்பட்டில் நமக்கு என்ன ஃபெசிலிட்டி நம்ம சென்னை மேட்ச் பண்ணி கொண்டு வரணும் அவ்வளோ ஃபெசிலிட்டி நான் பண்ணி கொடுத்துருங்க. ஆனால் பிகினர்ஸ்க்கு ஃபஸ்ட் டே வந்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் ஃபஸ்ட் டே கொடுக்குறீங்கன்னா? ஃபஸ்ட் டே ட்ரைனிங் நம்ம வந்து வந்தோடனே ஸ்டார்டிங் சென்டரிங் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, நம்ம வந்து எல்லா மசிலும் ஒரே மாதிரி அடாப்ட் ஆகணும்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட் டே வந்து கார்டியோ செக்ஷன்ஸ்ல தான் கொடுத்து ஸ்ட்ரென்த்னிங் கோர்ஸ் ஸ்ட்ரென்த் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் அவுட்ஸ்ல போவோம். ஓகே, வாங்க நீங்களும் ஸ்டார்ட் பண்ணாமல் உங்களுக்கு சொல்லி தரலாம். பண்ணலாம், ஸ்பீட்லாம் ரொம்ப வச்சிடாதீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஓகே ஓகேவா? சும்மா ஜஸ்ட் நீ பண்ண, வாக் பண்ணுமா, உங்களோட ஸ்பீடு எந்த அளவுக்கு நீங்க பண்ணணுமோ பண்ணிக்கலாம். இப்போ ஒன் ஸ்பீட்ல இருக்கு. ஆமா, நம்ம 1.4, 1.5, 2,
உன்னால எந்த ரேஞ்சில் வாக் பண்ண முடியுமோ அந்த ரேஞ்சில் நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிகினரா நீங்க வாரீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 minutes கொடுப்பேன். 20 minutes ஆமா, இது இதே பண்ணா போர் அடிக்கும். ஸோ இது ஒரு 10 minutes, அந்த இஎஃப்எக்ஸ் ஒரு 10 minutes அப்படின்னு ஒரு பிரிச்சு கொடுப்பேன் உங்களுக்கு போர் அடிக்கூடாதுன்றது. அதுக்கடுத்து உள்ள போனீங்கன்னா கோர் ஸ்ட்ரென்தனிங் ஒரு கோர்ஸ் அந்த மாதிரி கொடுப்பேன். ஸ்டார்டிங் பிகினர்ஸ் இதான் நான் கொடுப்பேன். அந்த ஒன்றும் நம்ம ஸ்ட்ரென்தனிங் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது நமக்கு வந்துட்டு பெயின் வரும். ஐ மீன் என்ன சொல்றது, கையை கூட மடக்கூட முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பெயின் இருக்கும். முந்தி உள்ள நம்ம 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 ஜென்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஃபிட்னஸ்க்கு அவங்களுக்குன்னு ஒரு கேம்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன ஆக்டிவிட்டி பண்றோம், ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுல அந்த அளவுக்கு நம்ம கிரவுண்ட் ஃபெசிலிட்டி நம்ம ஊர்ல கிடையாது. எல்லாம் வீடாயிருச்சு, எல்லா நிலமும் இதாயிருச்சு. ஸோ இனிமே நம்ம ஜிம்முக்கு வந்து வருங்காலத்தில் நமக்கு ரொம்ப இருக்குல்ல. ஸோ அவங்களை எப்படி கைடன்ஸ் பண்ணி உள்ள கொண்டு வரணும்னு தான் இருக்கு. வந்த உடனே ஃபீஸ் வாங்கிட்டு உன்னை ரெண்டு நாள் உன்னை தொடர்ந்து தொடக்கலாம், அப்படி பண்ணா எனக்கு ஐடியா கிடையாது. நீ வந்து லைஃப் லாங் எனக்கு விளாடணும். உன்னை என்னைய வச்சு நீ இப்போ வந்து வெளியே போய் நீ எனக்கு ஒரு ப்ராஃபிட் பெரிய ப்ராஃபிட் கொடுக்க முடியாது. வெளியே போனா ஜிம் போனேன், எனக்கு நல்லா கைடன்ஸ் கொடுத்தாங்க, ப்ளஸ் என் உடம்பு ஹெல்த்தியா இருக்கு, அது எனக்கு போதுமானது. ஒரு பிகினர் வந்து அந்த இது வெளியே போய் எனக்கு தாட் கொடுத்தா போதும். கண்டிப்பா நம்ம கிட்ட ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ்னா என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கீங்க? நம்மகிட்ட ஸ்பெஷலான எக்யூப்மெண்ட்ஸ்னா இப்போ வந்து பெல்ட் ஸ்குவாடும் அண்டு டிப்ஸ் மிஷினும் ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஜிம்ல. ஓகேங்களா, பெல்ட் ஸ்குவாட் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நார்மலாக ஸ்குவாடு போடுறவங்க வந்து பார்பிள் வச்சு வெயிட் வச்சுட்டு போடுவாங்க. ஓகே, அந்த பார்பிள் வந்து அவங்களுக்கு பேக்ல ஸ்ட்ரெயின் ஆகும், அவங்களா ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து நமக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பெல்ட் ஸ்குவாட். ஏன்னா மேலே புஷ் ஆகாது, கீழே நமக்கு லெக்கு மட்டும் கான்சென்ட் ஆகும். அப்படிங்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக நல்லா ஃப்ரீ வெயிட் போட்டு நல்லா பண்ணலாம். நான் இப்போ அதை யாராவது பண்ணி காமிக்கிங்க? ஷுவர், இந்த மிஷின் மல்டி பர்பஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகுமா? ஓகேண்ணா, நார்மல் பார்பல் ஸ்குவாடு, பார்பல் ஸ்குவாடுக்கு போக ஸ்குவாட் யூஸ் பண்ணுமா, சுமோ ஸ்குவாட், சுமோ டெட் லிஃப்ட், டெட் லிஃப்ட், அந்த மாதிரி நான் ஒரு 5 variant நம்ம இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, நீ மட்டும் கொஞ்சம் வெளியே விடு. ஆ சூப்பர், ஓகே ஸ்டாப். அண்ணா இப்போ வந்து நானுமே வந்து ஜிம்ல வந்து ஒரு பிகினர் தான். ஸோ எனக்கும் ஒரு டிப்ஸ், பார்க்குறவங்களே ஏதாவது பிகினர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸாக மாறிக்கணும்னா? ஓகே, ஃபஸ்ட்டு யங்ஸ்டர்ஸ் நான் சொல்ல வர்றது உங்களுக்கும் பிகினர்ஸாக இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸாக இருக்கட்டும், என்ன சொல்லணும், நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்னு இப்போ நமக்கு எதுவுமே பண்ணுறது கிடையாது. இப்போ மொபைல் ஃபோன்ஸ் வந்துச்சு, நம்ம எல்லா மொபைல் கேமிங் எல்லாமே மொபைலே விளாண்டுருக்கோம். அவுட்டோர் கேம்ஸ் எதுவும் விளாட்றது கிடையாது. நம்ம வாட்டுக்கு வீட்டில் இருக்க சாப்பிட தூங்க அதை விட்டு வெளியே வந்து நம்ம நான் ஜிம்முக்கு தான் வரணும்னு சொல்ல வரல. நான் ஜிம் வச்சிருக்கேன், எனக்கு ஜிம் ஃபீல்டை பற்றி எல்லாம் தெரியும். ஸோ இங்கே வந்து நான் கைடன்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். பிகினராக உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறோமோ அது கைடன்ஸ் கொடுக்குறோம். ஏதாச்சும் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வச்சுக்கோங்கன்ற அது மாதிரி யூடியூப்ஸ் பார்த்து நிறைய கெட்டு போகாதீங்க. அந்த ஃபார்ம் ஒவ்வொருத்தரும் கரெக்டாக போடுவாங்க, ஒவ்வொருத்தரும் நாலேஜில் தான் போட்டாங்கன்னா அதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணாதீங்க. மேபி நான் 2-3 இன்ஸ்டாகிராம் ஐடிஸ் நானே விசிட் பண்ணியிருக்கேன். ஸ்ட்ரெக்ஸ் போட சொல்லுவாங்க, இப்படி தூக்கி இப்படி போட சொல்லுவாங்க, அப்படி போட்டால் ஷோல்டர் இன்ஜுரி ஆயிரும். ஆமாம், நமக்கு மேஜர் பார்ட்டே ஷோல்டர் இல்லாமல் நம்ம எதுவுமே புஷ் பண்ண முடியாது. அது இன்ஜுரி ஆச்சுனா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கைடன்ஸ் நீங்கள் தவிர்த்துட்டு உங்களுக்கு ப்ராப்பர் ட்ரெயினர் இருக்கிற ஜிம்முக்கு போங்க, அங்கே உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலாக வந்து அண்ணா வந்து நமக்கு எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஜிம்முடைய லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோவில்பட்டி பஸ் டிப்போக்கு அடுத்து நாகஜோதி காம்ப்ளெக்ஸ்லாம் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே,